ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாேருமே கேட்டிருந்தீங்க ஐபிஓ பற்றி ரீசெண்ட் டைமில் வீடியோ வர்றதில்லை அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐபிஓ பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம க்ளியராக சொல்லணும்னா இவங்க தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஓடிஏ பர்ஃபார்மர் இன் இந்தியா ஆன்லைன் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி தான் இவங்களோட கோர் ஒரு பிஸ்னஸாகவே இருக்குது ரயில் ஏர்லைன்ஸ் பஸ் ஹோட்டல் டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இது மூலமாக ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கிளியராக ஆன்லைக்க முடியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த ஆப்பை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது முழுக்க முழுக்க ஒரு ஏஐ ஃபெசிலிட்டி அடிப்படையாக கொண்டு மட்டுமே வந்துட்டு இந்த ஆப்போட செயல் இருக்குது ஓகேங்களா ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரீசெண்ட் டைமில் நம்மளோட இந்தியா டூரிசமோட க்ரோங்கிறது ஸோ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ ஜிடிபி வந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ராவல் டூரிசம் அப்படிங்கிறது மட்டுமே வந்துட்டு இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் டைமில் ரேபிட் க்ரோத் வந்துட்டு அடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் அண்ட் அனாலிசிஸ்ட் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம ரெகுலராக நிறைய வீடியோஸில் பற்றி பேசியிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட லிஸ்ட்டில் ஈசி மை ட்ரிப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பர்ஸ்னலாகவே ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நிறையவே நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஸோ சேம் ஒரு பியர் கம்பெனி தான் வந்துட்டு ஸோ இந்த ஐஎக்ஸ்ஓ கோ ஸோ இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த ஐபிஓ ஒர்த்தா ஸோ எந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் அதோட லாஸ்ட்டில் இந்த ஐபியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னா அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப க்ளியராக நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் கம்பெனியோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அசெட் எடுத்து பார்க்கும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக ஆரம்பித்தது வந்துட்டு கரண்ட்டாக ஆறுநூற்றி எழுபத்தெட்டு கோடியாக வந்துட்டு வந்து வளர்ந்து நிற்கிது ரொம்பவும் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு நடந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் இன்ட் த்ரீ வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு ரொம்பவும் ஒரு எக்ஸ்பனான்ஷியலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ரெவன்யூ சைடு பார்த்தாலும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி முப்பத்தெட்டு கோடி கொடுத்த இடத்துல கரண்ட்டாக நானூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி பத்து கோடி அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத வந்துட்டு டிசம்பர் குவார்ட்டருக்கான ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆகட்டும் ஸோ நெட்ஒர்க் இது ரெண்டும் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயங்களை நோட் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி அசட் இருந்தப்போ அவங்களோட ரெவன்யூ நூற்றி முப்பத்தெட்டு கோடியாக இருந்துச்சு அப்போ அவங்களோட ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு கோடியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதே அட் த சேம் டைம் வந்துட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெவன்யூவா அப்போது அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஒரு லாஸ் மேக்கிங் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கோன்னு என்ன விஷயம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு எடைப்பட்டல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன் ஸோ ரெவன்யூ வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு கம்பேரிவ்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கோடி வந்துட்டு அவங்க ப்ராபிட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க உண்மையாகவே வந்துட்டு இது பெட்டரான ரிசல்ட் கம்பெனியை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் அவங்களோட நெட்ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்பது கோடியாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா கிராஜுவலாக வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கரண்ட்டாக கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக வளர்ந்து நிற்குது ஸோ ஓவராலாக இவங்களோட பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனியில் பாரோயிங்ஸ் வந்துட்டு நோட் பண்ணுறது ஸோ கரண்ட்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு கோடி பாரோயிங்ஸில் இருக்குது பெரிதளவுக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது கடன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஆனால் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கிறத வந்துட்டு நம்ம கிளியராக தெரியுது ஏன்னா இவங்களோட கடனுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெறும் பதினாலு கோடியாக வச்சுருந்தாங்க இருபத்தி ரெண்டில் வெறும் ரெண்டு கோடி ஸோ இருபத்தி மூணில் வெறும் ரொம்ப ரொம்ப லீஸ்ட் வேல்யூவாக இருந்ததுக்கு ஸோ கரண்ட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீடெயில்டாக பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக இவங்க ஐபோ உள்ளே வர்றதுக்கான அப்ஜெக்டிவ்ஸுன்னு பார்க்கும்போது ஸோ ஜென்ரலாகவே எல்லாரும் சொல்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துட்டு உள்ளே வந்திருக்காங்க ஸோ இவங்களோட ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காகவும் இவங்களோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த ஐபிஓ வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் சில இன்னார்கானிக் க்ரோத்துக்காகவும் அது சம்மந்தப்பட்ட சில அன்ன ஐடென்டிஃபைடு அக்வசேஷனுக்காகவும் அதே சமயத்தில் சில ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் வந்துட்டு இந்த ஐபிஓக்குள்ள நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் இவங்க வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ரீசன் பார்த்துட்டோம் ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போனா தான் நம்ம இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட மணி எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மேலே வரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்போது இவங்க ஃபஸ்ட்டாக ஜென்ரலாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்களோட ஓடிஏ இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதாகட்டும் ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஜிட்டலுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டும் இன்னும் வந்துட்டு டிஜிட்டல் வந்துட்டு சில பகுதிகளுக்கு இன்னும் பெனட்ரேட் ஆகாமல் தான் இருக்குது ஸோ அந்த சமயத்தில் நெக்ஸ்ட் பில்லியன் நியூஸர் மார்க்கெட்டை வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு கம்பெனி அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதோட வந்துட்டு இவங்க ஏஏ வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க மேக்ஸிமம் இது எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்துட்டு ஸோ ஏஐ மூலமாக தான் இந்த மாதிரி சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக இவங்க க்ளைம் பண்ணுறது டைவர்சிஃபைடான பிஸ்னஸ் மாடல் இருக்குது அப்படிங்கிறதும் அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் வந்துட்டு வச்சுட்டு நாங்கள் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு அக்சப்டபுள் தான் ரொம்ப எக்ஸாஸிப்ரேட்டாக வந்துட்டு இவங்க எதுவும் கொடுக்கல ஓகேங்களா ஸோ அடுத்ததாக இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓவோட ஓப்பனிங் டேட் டென்த்து ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு க்ளோசிங் டேட் வந்துட்டு டுவெல்த்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஐபிவோட பிரைஸ் பேர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு டு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி இவங்க செட் பண்ணியிருக்காங்க மேக்சிமம் தொண்ணூற்றி மூணுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே ஸோ அப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா அதே போல் லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு பிளாட்ஃபார்ம்லுமே லிஸ்ட் ஆகுது அட் த சேம் டைம் வந்துட்டு இவங்களோட ஆஃபர் ஃபார் சேல்னு பார்க்கும்போது ஆறுநூற்றி இருபது கோடி ஸோ ஃப்ரெஷ் இஷ்ஷூன்னு பார்க்கும்போது வெறும் நூற்றி இருபது கோடி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்குது ஸோ வரும்போதே வந்துட்டு ஃபுல்லி டைலி டிலேட்டட் ஷேர் அதான் வந்துட்டு நமக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ அடுத்ததான் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பேசிக்ஸாக அலாட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டீன்த் ஜூன் தெரிஞ்சிடும் உங்களுக்கு உங்கள் அலாட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஸோ ரீஃபண்ட் வந்துட்டு அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு ஃபோர்டீன்த் ஜூன் வந்துட்டு இனிஷியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஃபோர்டீன்த்தே வந்துட்டு உங்களுக்கு டிமெண்ட்லேயும் கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து தான் வந்துட்டு ஐபிஓ லிஸ்டிங் வந்துட்டு எயிட்டீன்த் அன்னைக்கு ஒரு வேலை உங்கள் அலாட்மெண்ட் வந்துட்டு வந்துருச்சுன்னா எயிட்டீன்த் அன்னைக்கு உங்களுக்கு லிஸ்டிங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போது அந்த ஐ ஐபிஓ லாட்ஸ் பத்தி நம்ம பார்த்திடலாம் ஸோ இஷ்யூ பிரைஸ் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி எண்பத்தெட்டு எட்டு தொண்ணூற்றி மூணுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் இந்த ஐபிஓவில் வந்துட்டு கலந்துக்க போறாங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி மார்னிங் வந்துட்டு இதுக்கான பிளே முடிச்சுட்டேன் அடுத்தது பார்க்கும்போது ஸோ நீங்கள் ஒரு இதில் இருக்கிற லிஸ்டிங் கைனுக்காக நான் இந்த ஐபிஓக்குள்ளே வரேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஸோ ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை நீங்கள் யோசிச்சுட்டு உள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ஒப்பீனியன் நான் இருக்கும் ஸோ ஒரு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் இந்த ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்குமே யூஷுவல் இதே போல் இருக்கிற நம்ம மேக் மை ட்ரிப் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை அந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கோம் சேம் அது மாதிரி தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ரியாக்ட் ஆகும் ஸோ நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இதில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது சில நியூஸஸ்னால ஈஸி அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பங்கு தான் இது எல்லாமே ஸோ அதனால் ஸோ நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதில் கலந்துக்கோங்க நான் லிஸ்டிங் மட்டும் மட்டும்தான் ஒவ்வொரு பங்களும் இன்வெஸ்ட் இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஸோ இதை விட்டு ஸ்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் பெரிய அளவுக்கு நீங்கள் லிஸ்டிங் கெயின் எதிர்பார்க்க முடியாது ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜோட லிஸ்டிங் கெயின் வரக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அரிதாக இருக்குது ஓகேங்களா மற்றபடி நீங்கள் பெரிதளவுக்கு ஒரு பம்பர் லிஸ்டிங் எதிர்பார்க்கறது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் ஒரு பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது ஓகேங்களா ஸோ அடுத்து தான் இவங்களோட லாட் லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி அறுபத்தொரு ஷேர் வந்துட்டு பர் லாட் அப்படிங்கிற மாதிரி அலகேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் மினிமமாக ஒரு லாட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் மினிமமாக வந்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லாட் உங்களால் பை பண்ணிக்க முடியும் ஸோ இதே வந்துட்டு ஹச்என்ஐயில் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லாட்ஸ் வரைக்குமே பை பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ ஐஎக்ஸ்ஐ ஐகோவில் வந்துட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஐபிஓவில் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த 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 பங்கில் இருக்கிற குறைகளை பற்றி ரொம்பவும் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளெண்ட்டை நம்புகிறேன் நான் டெஃபனட்டாக இந்தியாவில் டூரிசமோட இம்ப்ரூவ்மெண்ட் க்ரோ அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது ஸோ டெஃபனட்டாக வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சிகள் ஸோ பின்னாலில் வந்துட்டு நல்ல விதமான வெல்த்தை உங்களுக்காக க்ரியேட் பண்ணும் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஐபிஓவில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சென்ட் லிஸ்டிங்ல கூட நீங்கள் செல் பண்ணுங்கள் இல்லைனா உங்களோட அசலை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் ப்ராஃபிட்டை விட்டு ரன் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணுற ஒரு பங்காக இருக்கும் இது தான் என்னோட ஒரு ஒரு அட்வைஸ் ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட செபிரிஜி சர்டிஃபிகேட்டோட உட்காந்து கலந்து யோசித்து நிறைய குறைகளை வந்துட்டு நீங்களும் தனியாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க இதுதான் என்னோடய ஒரு பதிலாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் ஸோ இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ டெஃபினெட்டாக இந்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்